நான் வந்து அஜித் படம் பண்ண தொடரும் 33 நாளில் படம் பண்ணேன். மிஞ்சி போனால் 50 லட்சம் கூட ஆயிருக்காரு படத்துக்கு. இப்போ அஜித் சம்பளமே 100 கோடி போயிடுச்சு. பூர்வ ஜென்ம ஒரு பந்தன் சொல்லுவாங்க அந்த மாதிரி. அஜித் எங்கிட்ட தானா என்ன சொன்னேன், கெமிஸ்ட்ரியா கெமிஸ்ட்ரி ஒர்க் நினைஞ்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு படம் நான் பண்ணுறது வந்து ஜெயராமியனை வச்சு படம் ஆரம்பித்தேன், நிக்கல வரல. அதுக்கு முன்னாடி 87 ஒரு படம் பண்ணேன், அதுவும் சென்சாராக நின்று போச்சு. முதல் பையன் பிறந்தோன்னு சொன்னாங்க, ஃபஸ்ட்டு பையன் பிறந்தேன் அவனுக்கு செப்டம்பர் 11 சேம் டேட்டு. ஆஹா, முதல் பையன் பிறந்திருக்காங்க அப்படி அப்படியே படம் வந்துடணும் வரல. ஸ்கூலுக்கு போனாங்க, காலேஜுக்கு போனாங்க, வேலைக்கு போனாங்க, ஒருத்தனுக்கு கல்யாணம் கூட ஆச்சு. இன்னும் வரல படம். பணம் இல்லைன்னு அவசரப்படுவாங்க. ஏன்னா ஜெமினி கலர் லேபரேட்டரி ஃபிலிம் இருக்குது, பிரிண்ட் அடிச்சு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை பற்றி காலையில் ஃபிலிம் இருக்குது, தைரியமா நீ பண்ணு அப்படின்னா டேட். சரி, அவர் நம்ம சரி உங்களை நம்பி பண்ணுறேன் சார் சொல்லி படம் பண்ணேன். ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் நடக்குது, ஒரு 2 ஷாட் எடுத்தோடனே ஒருத்தன் காதல் வந்து சொல்கிறான், சார் ஷூட்டிங் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க, அஜி இப்போ தான் காதல் கொட்டைன்னு ஒரு படம் எடுத்திருக்கான், அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு புரியுங்களா. அதில் வந்து தேவயானி, ஹீரா, அஜித் மூணு பேரும் பிச்சுக்கு போகுது படம். என் படத்தில் ஓப்பனிங்லாம் அஜித் குழந்தை இருக்கும், எப்படி நடிப்பான் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு. அஜித் கேட்டிருக்காப்பில், என்னப்பா எப்படி பையன் அப்படி, பையன் ரொம்ப அதிர்ஷ்டமான பையன் சார், முதல் படம் செஞ்சாரே வரல, ரெண்டாவது படம் பூஜை போட்டு வரல, அந்த படம் கூட 2 நாள் ஷூட்டுக்கு நின்று போச்சு, அப்பளும் ஒரு ராசியானவன் அப்படி அதிர்ஷ்டக்காரன். அஜித் சொன்னாப்பில சிரிச்சின்னு சிரிச்ச, பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாப்பில், நானும் தனியாக தான் கஷ்டப்பட்டு வரேன், ஸோ ஐ வில் கிவ் ஹிம் டேட் அப்படின்னு அப்படி டேட்டு கொடுத்தாரு. இப்போ வந்து நீங்கள் உங்களுடைய திரைக்கதை வசனம் அதில் வந்து யாரையாவது டிரெக்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரிஃபரன்ஸ் யாராக இருக்கும்? நான் என்ன டைரக்ட் பண்ணுவேன், டைரக்டர் என்ன டைரக்ஷன் வேணான்னு, ஏன்னா டைரக்ஷன் எங்கேயோ போயிடுச்சுமா. நான் வந்து அஜித் படம் பண்ண தொடரும் 33 நாளில் படம் பண்ணேன். மிஞ்சி மிஞ்சி போனால் 50 லட்சம் கூட ஆயிருக்காரு படத்துக்கு. ஓகே, இப்போ அஜித் சம்பளமே 100 கோடி போயிடுச்சு. அப்புறம் எங்கள் ப்ரொடியூசர் படம் எடுக்கிறது, அதனால் அதெல்லாம் பெரிய லெவல் போது அவங்க பயப்படுவாங்க இல்லையா. அப்போ பெரிய இப்போ லேட்டஸ்ட் லோகேஷ் கனகராஜ், நெல்சன் இப்படி இப்படி, இப்போ மணிரத்னம் பாட்டு, பொன்னிசா, அந்த மாதிரி பெரிய டைரக்டர் தான் போவாங்க பெரிய பட்ஜெட் படம்லாம். ஏன்னா அவங்க படமே பெரிய பட்ஜெட்டாக இருக்குது. சின்ன படங்கள் எடுத்து ஓடிடியில் வாங்க மாட்டேன்றாங்க, இப்போ தியேட்டர்லேயும் வாங்க மாட்டாங்க. ஆனால் சின்ன படங்கள் எடுக்குதுன்னா நம்ம பண்ணலாம் டைரக்ஷன், அது வேறு விஷயம். அது வந்து ஒரு ஜாலியாக காமெடி லைவ் சப்ஜெக்ட், அது மலையாளத்தில் அப்படி பண்ணுறாங்க. மலையாளத்தில் மேலே ஹை ரேஞ்ச் படம் இருக்குது, லோ ரேஞ்ச் படம் இருக்குது. தெலுங்குலையும் அப்படி இருக்குது, கன்னடத்தில் அப்படி இருக்குது, தமிழில் மட்டும் இப்போ கொஞ்சம் திணறாங்க, ஆனால் வந்துடும் கொஞ்சம் நாளில். ஸோ நம்ம எல்லாரை பற்றியும் பேசியாச்சு. இப்போ வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒருத்தர் தலை பற்றி பேச, ஸோ தலைன்னு சொன்னால் அவர் அடிப்பார், ஏகே அப்படி தான் சொல்லணும், ஏகே. ஓகே, ஸோ வந்துட்டு அவரை பற்றி சொல்லுங்கள், அவருடைய நடித்த அனுபவம். தலைன்னு பேர் வச்சது வந்து சரண் தான், டைரக்டர் சரண். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அட்டகாசம் படம் தலை போல் வருமா, அது நானும் அவர் தான் அனுபவம் வருவோம், அதெல்லாம் தலை தலை பெரிய ஃபேமஸ் ஆகிடுச்சு. அவர் அவர்கூட நடிக்க நடித்தது அனுபவமா, மொத்தமாக இருக்குது அவர். அஜித்து கூட நான் அதாவது எப்படி சொல்கிறதுன்னா பூர்வ ஜென்ம ஒரு பந்தன் சொல்லுவாங்க அந்த மாதிரி. அஜித் எங்கிட்ட தானாசு என்ன சொன்னேன், கெமிஸ்ட்ரியா கெமிஸ்ட்ரி ஒர்க் நினைஞ்சிட்டாங்க. எப்படின்னா ஃபஸ்ட்டு படம் நான் பண்ணுறது வந்து ஜெயராமியனை வச்சு படம் ஆரம்பித்தேன், நிக்கல வரல. ஒரு 2 நாள் ஷூட்டிங் பண்ணேன், ஜெயராமியனை வச்சு பண்ணல, எத்தனையோ விவேக் வடிவேல் வச்சு தான் பண்ணேன். அது 2 நாள் ஷூட்டிங் நின்று போய் படைப்பா, அது பெரிய தாராளி படைப்பாளி பெப்சின் பெரிய பிரச்சனை. 1 வருஷம் நின்று போச்சு படம். அதுக்கு முன்னே 87 ஒரு படம் பண்ணேன், அதுவும் சென்சாராக நின்று போச்சு. அதை நம்பி தான் கல்யாணம் பண்ணேன், ஆனால் படம் வரல. ஏதோ படம் இருந்துச்சாச்சே நம்ம கல்யாணம் பண்ணிடலாம், இன்னும் பெரியால் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன், அது வரல. அதுக்கப்புறம் அது பிஎஸ் தீபாகர் மியூசிக் டைரக்டர் அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையா, அந்த மாதிரி பெரிய பாட்டு மூங்கிலேயே மாரி தூங்க பண்ணிடுது 40 படம் தண்டாதிமான ஃபிலிம்ஸ் படம்னா அவர் தான் பண்ணுவார். அவரோட டாக்டர் தான் மேரேஜ் பண்ணேன். இன்னும் நம்பிக்கை என்னென்னா படம் ரிலீஸ் சென்சார் ஆகிடுச்சு அவ்வளோதான் அப்படி. கடைசியாக இப்போ நிகரி வரல வச்சுக்கலேன், முதல் பையன் பிறந்தோன்னு சொன்னாங்க, ஃபஸ்ட்டு பையன் பிறந்தேன் அவனுக்கு செப்டம்பர் 11 சேம் டேட்டு. ஆஹா, முதல் பையன் பிறந்திருக்காங்க அப்படின்னு அப்படி படம் வந்துடணும் வரல. ரெண்டாம் பையன் வந்தால் கரெக்டு, பையன் மூத்த தாய்க்கு தலைமகன், தந்தைக்கு கடைமகன், அதுதான் கரெக்டு. அதனால் பையன் ரெண்டாம் பையன் பிறந்தால பாரும் படம் ரிலீஸ் ஆகணும். ஸ்கூலுக்கு போனாங்க, காலேஜுக்கு போனாங்க, வேலைக்கு போனாங்க, ஒருத்தனுக்கு கல்யாணம் கூட ஆச்சு, இன்னும் வரல படம். அந்த மாதிரி படம் வரல. அப்போ என்னடா பண்ணுறதுங்கும் போது அந்த நான் வந்து பெரிய குடும்பம் படம் எழுதுனேன், வசனம் எழுதினேன், ரவிக்குமார் படம், ரவிக்குமார் சார் படம். அப்போ என்னென்னா அந்த படம் 100 டேஸ் போச்சு. அது ஜெமினி கலர் ஃபிலிம் லேபரேட்டரி, அப்போல்லாம் ஃபிலிம் தான் பிரிண்ட் அடித்து கொடுப்பாங்க. அந்த படம் அந்த ப்ரொடியூசர் வந்து ரவிக்குமார் சார் மாதிரி ரமேஷ் கண்ணா வச்சு படம் பண்ணலான்ட்டுருக்காங்க. ஆ பண்ணுங்க அப்படின்னு நான் டேட்டே நல்லா கம்பெனி பண்ணேன் சார், சும்மா இருங்க சார், ஏற்கனவே ஒரு படம் எடுத்துகிட்டு வெளியே வரல, ஒரு படம் சொகுப்பொடி ஒரு படம் பூஜை போட்டேன் அது வரல, நிறைய படங்கள் வராது, நான் ஒர்க் பண்ணாலும் பாதி படம் வராது அப்படி சொல்லணும். இல்லைடா இவர் வந்து பணம் இல்லைன்னு அவசரப்படுவாங்க. ஏன்னா ஜெமினி கலர் லேபரேட்டரி ஃபிலிம் இருக்குது, பிரிண்ட் அடிச்சு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அதை பற்றி காலையில் ஃபிலிம் இருக்குது, தைரியமா நீ பண்ணு அப்படின்னா டேட். சரி, அவர் நம்ம சரி உங்களை நம்பி பண்ணுறேன் சார் சொல்லி படம் பண்ணேன். ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் நடக்குது,
மணிவண்ணன் வடிவ விவேகன் ரொம்ப ஃப்ரெண்டு. நீங்கள்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி விவேகன் நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட். நான் வந்துட்டேன், அவர் வர்றார் அப்போ தான், நான் அப்போ டைரக்ட் பண்ணிட்டேன், அப்புறம் அவர் அறிமுகமானார். அப்போ இது மாதிரி ரெண்டு பேர் வச்சு படம் எடுத்துகிட்ருக்கேன், அவர் ரெண்டு ஷார்ட் எடுத்தோடனே ஒருத்தன் காதல் வந்து சொல்கிறான், சார் ஷூட்டிங் வந்து ஸ்டாப் பண்ணுங்க. எதுக்குடா ஃபிலிம் இல்லை? என்னது ஃபிலிம் இல்லையா அப்படின்னு மணிவண்ணன் சிரிக்கிறார். ரமேஷ் கண்ணா உனக்கு ரொம்ப ராசிடா, ஃபிலிம் கம்மு அடிக்கிற கம்மிலேயே ஃபிலிம் இல்லைண்ணா, உனக்கு எவன்டா இந்த படம் பண்ண சார் கம்மில் இருக்க நான் வேறு நொந்து போயிருக்கிறேன்னா ஏதோ எக்ஸசைஸில் மாட்டிச்சேன். நாலு பேர் உட்காந்துருந்தோம், நாலு பேர் உட்காந்துருந்து அப்புறம் தான் வந்து ரெண்டு நாள் காமெடி ட்ராக் எடுத்தேன். மூணு நாள் நான் கேட்குறேன், லொக்கேஷன் எங்கப்பா? லொக்கேஷன் ஆண்டாள் தேட்டருக்கு வாங்க, பெரிய பிரச்சனை, கல் எடுத்து வச்சுருக்கிறேன். நேராக போனால் யூனியன் ஒரு வருஷம் நின்று போச்சு படம். ஒரு வருஷம் நின்ன பிறகு மறுபடியும் போய் ப்ரொடியூசர் வர்றாரு, அவர் ரமணான ஒரு ப்ரொடியூசர் தான், அங்கே எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஸ்ரீராம், அவர் தெரியும் ஜெமினி கலர் அப்படி ஓனர். அவர் அவர் வந்து இந்த மாதிரி வந்து அஜித் கிட்ட போய் இந்த கதையை சொல்லுங்கள். எந்த கதை? இந்த கதையா? அஜித் இப்போ தான் காதல் கோட்டைன்னு ஒரு படம் எடுத்திருக்கான், அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு, புரியுங்களா? அதில் வந்து தேவயானி ஹீரா அஜித் மூணு பேரும் பிச்சுக்கு போகுது படம். என் படத்தில் ஓப்பனிங்லாம் அஜித் குழந்தை இருக்கும், எப்படி நடிப்பான் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு. இல்லைப்பா நாங்கள் பேசி நீ போய் சும்மா சொல்லிட்டு வாங்க அப்படின்னா. அட என்ன அது சொன்னால் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் சொல்லிட்டேன், கதையெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டேன். ஷூட்டிங் நடக்குது இந்த கிண்டியில் எங்கேயோ ஷூட்டிங் சொல்லிட்டு வந்துட்டேன். வந்துட்டு அஜித் கேட்டிருக்கா போல், என்னப்பா எப்படி பையன் அப்படி, பையன் ரொம்ப அதிர்ஷ்டமான பையன் சார், முதல் படம் செஞ்சாரே வரல, ரெண்டாம் படம் பூஜை போட்டு வரல, ஒரு நாலஞ்சு படம் செஞ்ச டைலாக் எழுதி வரல, அப்புறம் இப்போ இந்த படம் இருக்குது இப்போ நீங்கள் கேட்குறாங்களே அந்த படம் கூட ரெண்டு நாள் ஷூட்டிங் நின்று போச்சு, அவ்வளோ ஒரு ராசியானவன் அப்படி அதிர்ஷ்டக்கார. அஜித் சொன்னாப்பில் சிரிச்சுன்னு சிரிச்ச பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாப்பில், நானும் தனியாக தான் கஷ்டப்பட்டு வரேன், ஸோ ஐ வில் கிவ் இம் டேட் அப்படின்னு அப்படி டேட்டு கொடுத்தாரு.